நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நல்லா இருந்துச்சு ரேட் ரீசனபிளா இருக்கு விலையும் சரியா கரெக்டா இருக்கு ரேட் கம்மியா இருக்கு நல்லா இருக்கு வேரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி ரீசண்டா டெலிவிஷனில் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க ஷோலயே விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற பிக் பாஸ் அப்புறமா ரொம்ப பேமஸா இருக்கிற ஷோ அப்படின்னா அது குக் வித் கோமாளி ஷோ தான் குக் வித் கோமாளி சீசன் ஒன்னுக்கே நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க சோ அதோட வெற்றிக்கு அப்புறமா தான் தொடர்ந்து குக் வித் கோமாளி சீசன் டூவும் ஸ்டார்ட் பண்ணாங்க பேசிக்காவே இது ஒரு குக்கிங் ஷோ இந்த ஷோல குக்கிங் தெரிஞ்சவங்க அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க அண்ட் அவங்க கூட டீமா குக்கிங் பத்தி சுத்தமா தெரியாத கோமாலிஸ் அப்படின்றவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை அண்ட் அவங்களுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள் காமெடிஸ் இது எல்லாம் தான் இந்த ஷோ குக் வித் கோமாளி ஷோல இருக்க நிறைய பேர் இப்போ டெலிவிஷன்ல மட்டும் இல்லாம பிலிம் இண்டஸ்ட்ரிலயும் பல ரோல்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு இந்த ஷோ அவங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டியை தருது குறிப்பா இந்த ஷோல கோமாலிசா இருக்க சிவாங்கி பாலா புகழ் மணிமேகலை இவங்க எல்லாம் நல்ல ஒரு ஃபேம்ல இருக்காங்க இப்போ ரீசெண்டா ஆக்டர் சிவகார்த்திகேயன் குக் வித் கோமாலி ஷோவோட செட்டுக்கு போயிருக்காரு மேபி நெக்ஸ்ட் வீக் டெலிகாஸ்ட் ஆக போற குக் வித் கோமாலி ஷோல இவர் தான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான ரீசனும் இப்போ கரெக்டா தான் இருக்கு ஏன்னா சிவகார்த்திகேயன் நடிச்ச டாக்டர் மூவியும் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால டாக்டர் மூவியோட மூவி ப்ரமோஷனுக்காக கூட குக் வித் கோமாலி ஷோக்கு வந்திருக்கலாம் ஆல்ரெடி டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க குக் வித் கோமாலி ஷோ நல்லவே ஃபன்னா போயிட்டு இருக்க இப்போ நெக்ஸ்ட் வீக் சிவகார்த்திகேயன் சீஃப் கெஸ்டா வந்தா வேற லெவல்ல போது அந்த எபிசோட் இந்த நியூஸை தொடர்ந்து அடுத்ததாக பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நியூஸ் என்னென்னா என்னன்னா பாஸோட டைமிங் மாத்திட்டாங்களாம் எப்பயுமே நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி தானே டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நைட் டென் ஓ கிளாக் டு லெவன் ஓ கிளாக் அப்படின்னு டைமிங் மாத்தி வச்சிருக்காங்க இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு பிக் பாஸோட எல்லாம் செம்ம வருத்தத்தில் இருக்காங்க ஆல்ரெடி நைன் தேர்ட்டி வரைக்கும் வெயிட் பண்ணவே முடியாது இப்போ ஹாஃப் அன் ஹவர் தள்ளி வச்சா அரும் பாடுதான் ஸோ இந்த ரெண்டு நியூஸ் தான் இன்னைக்கான இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க மறக்காமல் என்ன பண்ணும் சினி உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்